நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வட்டம் பரமத்தி அருகே உள்ள ஓவியமலம் கிராமத்தில் வேலூர் கந்தசாமி கண்ட கல்லூரியின் மணிகள் துறை பேராசிரியராக பணிபுரியும் ஐயா என் கே சண்முகம் அவர்கள் தரிசு நிலத்தில் இருந்து 2000 பனை விதை எடுத்துள்ளோம். புளிக்கு ஒன்றாக 1000 புளிகளில் 2000 பனை விதை இன்று நட்டுள்ளோம். எதிர்கால சந்ததியினருக்கு பயன்தரும் வகையிலும் அவர் தனிப்பட்ட முறையில் பயன்தரும் வகையிலும் நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்தும் வகையிலும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையிலும் பனை விதையில் இருக்கிறது நாம் தொடர்ந்து பணிகளை செய்து வருகின்றோம். பனையோடு நமது பயணம் இன்று தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும், தொடர்ந்து தொடர்ந்து கொண்டே இருக்கும். இப்பொழுது பனை பற்றிய சந்தேகங்களை நீங்கள் கேட்கலாம். வணக்கம். என்னுடன் துறையில் பணியாற்றும் எல் கேசன் அவர்கள் நஞ்சேடியை சேர்ந்தவர். அவர் பனை மரம் பனை வளர்ப்பு சம்பவம் அனைத்தும் முழுமையாக தெரிந்திருக்கிறார். என்னிடம் சில ஒரு மாதத்துக்கு முன்னால் கேட்டார், சார் உங்களுக்கு ஏதாவது காடுகள் இருந்தால் சொல்லுங்கள் சார், நான் பனை வரைச்சு தரேன் அப்படின்னாரு. நான் என்னுடைய தோட்டம் பரமத்தி பக்கத்தில் ஓவியம் படுத்துகிற ஒரு நான் ஒரு 5 ஏக்கர் நிலத்துக்குறேன், அதில் வரைக்கும் முடியாதுன்னு கேட்டார். வாங்க சார் வரைக்கலாம்னாரு. அதனால் அவர் ஒரு 4 நாள் 10 நாளைக்கு முன்னாடி காடுகள் பார்த்துட்டு சார் இதை வந்து பணமாக இருக்கிற பத்து சென்ட் பார்த்தோம்னா ஈடு வந்துட்டு குறைஞ்சபட்சம் மரம் 1000 to 1500 போகும். அது ஒரு காலத்தில் பார்த்தோம்னா பணம் மரம் பணம் சம்பந்தம் பொருட்களுக்கு பனை வெள்ளம் கருப்பட்டி பதநீர் பனங்கிழங்கு பனங்கிழங்கு அதாவது பனை மரத்தில் வரக்கூடிய அனைத்து பொருட்களும் பணமாகக்கூடிய பொருள்னு சொல்லி நீங்கள் விதைங்க சார்னு சொல்லி என்னை கட்டாயப்படுத்தினார். நானும் அவருடைய கருத்துக்கை ஏற்று நானும் ஆராய்ச்சி செய்த வகையில் ஒரு நாளுக்கு பனை மரத்துக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருப்பதை நானும் உணர்ந்து அவரிடம் சொன்னேன். அவர் வந்து வந்து பார்த்துட்டு ஒரு 8 to 11 நீளத்துக்கு மொத்தம் 5 ஏக்கர் இன்றைக்கி வந்து 2 ஏக்கரை வந்து விதைத்து கொடுத்தார். 8 to 11 நடுவில் பார்த்தீங்கன்னா 11 கேப் இருக்குது. பிற்காலத்தில் ஜேசிபி வந்தால் 2 பக்கம் இருக்கிற பனை மரத்தை ஜேசிபி மூலமாக 2 பக்கம் பனை மரத்தினுடைய நொங்கு வெட்டலாம், பணம் இறக்கலாம், பனை மரத்துக்கு சுத்தப்படுத்தலாம் அப்படிங்கிற வசதி அதனுடைய பயன்பாட்டின் அடிப்படையில் 8 to 11 வகையில் இன்று 2 ஏக்கர் பயிர்த்து கொடுத்தால் 2000 விதைகளை பயிர்த்து கொடுத்தால் அதாவது 8 to 11 ஒரு குழிக்கு 2 விதை 2 கொட்டை போடுறாரு. ஒன்று போனால் ஒன்று முளைச்சிரும். கிட்டத்தட்ட நீங்கள் போட்டிங்கன்னா 2000 ரூபா போட்டிங்கன்னா ஒரு 70-80% வரை 20% நீங்கள் முளை போகலாது. அப்படி வளராத பட்சத்தில் மீண்டும் அதே இடத்துக்கு குழி தோண்டி மீண்டும் வளர்த்து கொடுத்துறேன் அப்படிங்கிற ஒரு உறுதியோடு அவர் வந்து எனக்கு செஞ்சு கொடுத்தாரு. ஏன்னா நீ இந்த பண வரப்பங்க பார்த்தா நான் பக்கத்தில் பார்த்தா என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்தார் பக்கத்து காட்டுக்காரன் பார்த்துட்டு ஐயோ இது வருங்காலத்தில் பார்த்தா ரொம்ப மிக பயனுள்ளதாக இருக்குது. வருங்காலத்தில் பார்த்தா குறைஞ்சபட்சம் ஒரு மரம் வந்து 2000-3000 ரூபாய்க்கு போகும். ஏன்னா வருங்கால சந்ததிக்கு பணமே பணமரமாக இல்லை. பணமரம் வளர்க்குனாலும் இந்த சுற்றி இருக்கிற பகுதியில் நிலத்தை குறிஞ்சது உயிர் அப்படிங்கிற ஒரு பெருமையாக சொல்லிட்டு போயிட்டு அவரும் என்னுடைய காட்டில் விதைக்கிறேன் முடிக்க ஒரு வார விசேஷம் முடிச்சு நானும் பண்ணுறேன் அப்படி மாதிரி எனக்கு சொல்லிட்டு போனார். இப்போ கேஷன் சார் கேட்டதான் சார் இப்படி விதைக்கிறீங்களே மழை இல்லைன்னா வருமானார் உறுதியாக மழை பெஞ்சுன்னு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுறேன் ஒரு 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்க அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லி பெருமையாக சொன்னார். நானும் அவருடைய கருத்தில் ஏற்று இந்த 2 ஏக்கர் 2000 பணங்கொட்டைகளை விதைத்து விட்டேன். மேலும் பனை மாநிலத்தினுடைய அருமைகளை அவர் பல்வேறு வீடியோக்களும் பேசியிருக்காரு. அதையும் நான் பல்வேறு வீடியோக்கள் மூலம் கேட்டறிந்தேன். ஸோ இன்றைக்கி அவர் எனக்கு பனை மலை என்னுடைய காட்டில் வந்து என்னை தோட்டத்தில் வசதி கொடுத்தது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்குது. நான் இது வரைக்கும் எனக்கு விவசாய நிலம் நிறையா இருந்தால் நாங்கள் விவசாயத்துக்கு வரைக்கும் அதிகம் போனதே கிடையாது. இப்போ தான் எனக்கு வந்து இன்னும் எனக்கு நான் ஓய்வு இன்னும் 3 ஆண்டுகள் தான் இருக்குது. இந்த 3 ஆண்டுகள் கழித்து நான் என்னுடைய ஓய்வு காலத்தை பயனுள்ள பயன்படுத்துறதுக்கு இந்த மாதிரி என் கூட வந்து நிறைய உதவி பண்ணார். அவருக்கு நிறைய சேர்ந்த நன்றி சேர்த்துக்கிறது. இந்த விதைக்கு இந்த பனைமர விதைப்புக்காக கேசவன் அவர்களுடன் வந்தார். மாணவர்கள் மற்றும் அவருடைய கல்லூரியை சேர்ந்த அனைத்து மாணவர்களுக்கும் நேரத்தில் பனையுடைய பனைமரத்தினுடைய விதைகள் தான் கீழே கிடக்குது. இது பாருங்க நம்ம எடுத்துக்கிறோம் ஒத்த கொட்டை அதாவது ஒரு குழி தான் இருக்கும். இந்த நொங்கு வந்து ஒரு குழி தான் இருக்கும். இந்த ஒரு குழி நொங்கை வந்து நம்ம விதைக்கிற போது செண்பனையாக மாறும். அந்த ரெட்டை குழி ரெட்டை எடுப்போம் அது ரெட்டை தீப்போம் சொல்லிட்டுப்போம்
மேல கழுத்து கழுத்து இதுல ரெண்டு விதை இருக்கு சார். இந்த ரெண்டுல வந்து ஒன்னு ஆணும் ஒன்னு வந்து பெண்ணாகும். ரெண்டு ஆணு ரெண்டு ரெண்டு கொட்டையில ஒரு ஆணும் ஒரு பெண்ணா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணும் ரெண்டு ஆணும் வரும். ஆனா நம்ம வச்சிருக்கிறது எல்லாமே கலந்துதான் வச்சிருக்கோம். நம்ம அதுக்காக வந்து நொங்கு வைக்கணுங்கிறதுக்காக நம்ம பெண் பனையை வச்சோம்னா ஆண் பனை இல்லைன்னா மகர நிச்சயத்தை நடைபெறாது நொங்கு வைக்க. அதனால ஒரு ஏக்கர்ல நம்ம எல்லாம் கலந்துதான் வைக்கிறோம். பெண் பனை ஆண் பனை அப்படின்னு எல்லாம் பிரிச்சுல வைக்கிறதுல கலந்துதான் வைக்கிறோம். ஆண் பனையாகட்டும் பெண் பனையாகட்டும் இரண்டுமே பயன் தரக்கூடியதுதான். ஆண் பனையில் வந்து நம்ம 17 வைக்கலாம், பெண் பனை போல ஆண் பனையிலும் 17 வைக்கலாம். இப்போ இது தரிசு நிலமாக இருக்கிறது மழை பெய்யும் பட்சத்தில் வந்து 10 to 12 வருடங்களை வந்து இங்கே வந்து நொங்கு வச்சிடும். இல்லை நம்ம வந்து சொட்டு நீர் பாசனம் போட்டோம்னா கொஞ்சம் 8 கூட இது வந்து நம்ம பலன் கொண்டு வரலாம். பின்னால் எதிர்காலத்தில் வந்து பனைக்கு வந்து சிறந்த பலன் இருக்குது. பல கோடி மரங்களாக இருந்த தமிழகத்தில் வந்து இந்த சில கோடி மரங்களாக சுருக்கி விட்டார்கள். நாம் மேற்கொள்ள ஒரு சிறு முயற்சி மீண்டும் தமிழகத்தை வந்து பனை தமிழாக மாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் அனைவரும் பனை விதைப்போம். நன்றி, வணக்கம்.